Hello viewers, welcome to Friends Combo. நாம போன வீடியோல வந்து முகமது ஆஃப் கஸ்னி பத்தி பார்த்திருந்தோம். அவரோட பாரம்பரியல யார் யாரெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க, அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்து அவர் ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும், அவர் வந்து இந்தியா மேல எத்தனை டைம் படையெடுத்தாரு, 17 முறை படையெடுத்தாருன்றது. சோ அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அண்ட் தென் முகமது ரூல்டு ஃபார் 32 இயர்ஸ், 32 வருஷம் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அந்த 32 வருஷத்துல 17 முறை இந்தியாவை எடுத்து அவர் வந்து போர் தொடுத்து வந்திருக்கிறாரு. அதுவும் அவர் வந்து மோஸ்ட்லி வந்து டார்கெட் பண்றது என்னன்னா ஹிந்து டெம்பிள்ஸ். ஏன்னா நம்ம இப்போ பேங்க் யூஸ் பண்ற மாதிரி அப்போ கோயில்களில் தான் வந்து அரசர்கள் எல்லாம் தன்னோட மணி, அதாவது கோல்டு எல்லாத்தையும் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இவங்க வந்து முகமது கஸ்னி வந்து கோயிலை தான் டார்கெட் பண்ணுவார். அண்ட் தென் தோ த மோட்டிவ் வாஸ் டு லூட், தெர் வாஸ் ஆல்சோ மிலிட்ரி அட்வான்டேஜ். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கொள்ளையடிக்கு தான் வருவாங்க, ஆனால் வந்து கோயில்களை சேதப்படுத்தி சிலைகளை உடைச்சிட்டு போவாங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தங்களோட கடவுள் வந்து பயங்கர பவர்ஃபுல், இதோட அதனால தான் நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. த ரிலீஜியஸ் பேஷன்ஸ் ஆஃப் முகமது ஆமீஸ் எக்ஸ்பிரஸ். அந்த ரிலீஜியஸ் அவங்களோட மதப்பற்றுன்றது இங்கே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து இவங்க வந்து கோயிலில் அடிக்கிறது உடைக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கும் இன்னி வரையும் மாறி மாறி வந்து ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து கோயில்களை உடைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னி வரையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்தவர் வந்து யாரையுமே மாற்றலை, அதாவது ரிலீஜியஸை வந்து மாற்றலை. ஆனால் இவங்க வந்து ரிலீஜியன் மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, ரிலீஜியன் நிறைய பேர் மாறியிருக்காங்க. ஆனால் எதுக்காக மாறினாங்க அப்படின்னா இந்த படையெடுப்புலேருந்து இவங்க கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்க மட்டும்தான். முஸ்லீம்ஸ்னால் அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களோட உயிருக்கும் உடமைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க வந்து மாறுறாங்க, மதம் மாறுறாங்க. அதுவும் முகமது கஸினியோட ஆட்சி போன அப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு தங்களோட பழைய மதத்துக்கே வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்டர் டிஃபிட்டிங் ஷாஹி கிங் ஆனந்தபாலா, ஸோ ஷாஹி கிங் ஆனந்தபாலான்ற டிஃபிட் பண்ணிட்ட அப்புறம் முகமது வந்து வென்ட் பியாண்ட் பஞ்சாப், பஞ்சாப் தாண்டி போறாரு. அதாவது பெனட்ரேட்டிங் டீப் இன்டு இண்டோ கேஞ்சடிக் பிளைன் அந்த வரையும் வராரு. பிஃபோர் ரீச்சிங் கானு அங்க என்ன பண்றாரு, முகமது வந்து மதுராவை ரைட் பண்றாரு. மதுரா நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன் லேட்டர் இவர் வந்து டெம்பிள் சிட்டி ஆஃப் சோம்நாத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1025 வந்து அதை சூறையாடி இருப்பாரு. காலேஜ் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, அவங்க வெறும் கொள்ளடிக்க மட்டும் தான் வந்தாங்க, அவங்களோட நோக்கம் வேறு எதுலன்றாங்க. ஒரு சில பேர் வந்து கொள்ளடிக்க மட்டும் வரல, அதே டைம்ல ரிலீஜியஸாவும் அவங்க எய்ம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து கோயில்களை உடைக்கிறது, அங்கே இருக்கிற சிலைகளை உடைக்கிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் முகமது ரைட்ஸ் அண்ட் ஹிஸ் டேட்ஸ் ஃபிட் திஸ் பேட்டர்ன். ஸோ அது கரெக்டாக இருக்கு, இன்னைக்கு என்ன கம்யூனல் டிவைடு அன்னைக்கே உருவாக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஆக்சுவலாக வந்து இந்த இதெல்லாம் எதுக்காக எதுக்காக இந்த கொள்ளை அடிக்கிறது, இந்த ரைட்ஸ் கொடுக்கறது, அதுனா என்னன்னா அவங்களோட படைகளுக்கு வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக, அவங்கள வந்து நல்லா தனக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக அவங்களாம் எப்படின்னா அவங்களோட ஆர்மியில் எப்படின்னா துருக்கியர்கள், அதாவது டர்க்ஸ் கிட்ட இருந்து வந்து அவங்களோட ஸ்லேவ்ஸை வந்து வாங்கி காசுக்கு வாங்கி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க. வார் பூட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா வார்ல அடிக்கிற பணங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஃப்ரம் ஹிந்து கிங்டம்ஸ் இன் இந்தியா அண்ட் முஸ்லீம் கிங்டம்ஸ் இன் ஈரான், அங்கிருந்து அடிக்கிற பணத்தை தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பர்ஷியன் சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா முகமது வந்து ஈரானின் சிட்டி ஆஃப் ரே அங்கே வந்து கொள்ளையடிக்கப்பட்ட 1029 வந்து அவர் எவ்வளவு கொண்டு வந்தார் அப்படின்னா 500,000 தினார் அளவுக்கு நகைகள், 260,000 தினார் காயின்ஸ், 30,000 தினார் கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிமிலர்லி சோம்நாத் டெம்பிள்ல வந்து இவங்க அடிச்சது பாத்தீங்கன்னா 20 மில்லியன் தினார்ஸ் ஒர்த் அப்படின்றாங்க. 20 மில்லியன் தினார்ஸ் ஒர்த்தை வந்து இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நிறைய ஹிந்து அண்ட் ஜெயின் சோர்சஸ் அவங்களோட புதையெல்லாம் அங்கே இருந்துச்சு, சோம்நாத் டெம்பிள்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ இதெல்லாம் வந்து கஸினி வந்து பெருசா இருந்தப்போ அவர் ஆட்சி செஞ்சப்போ நடந்தது. அண்ட் தென் அவருக்கு அடுத்து அவரோட டெத்துக்கு அடுத்து வந்து ஸ்டோரி வந்து எண்ட்லெஸ் கிளாஷஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளாரே சசஷன், அதாவது அவங்க பிரதர்ஸ், அடுத்து அவங்களோட பசங்க, பசங்களுக்குள்ளார கசின்ஸ், அங்கிள்ஸ், இவங்களுக்குள்ளாரே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. எண்ட்லெஸ்ஸா இந்த இவரோட இவங்களோட வம்சாவளி முடிகிற வரையுமே சண்டை போட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேர் வேர் ஹவர் எக்ஸப்ஷன்ஸ் லைக் சுல்தான் இப்ராஹிம் அப்படின்றவர் வந்து 42 வருஷம் வாழ்ந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அவங்களோட பையன் மசூத் வந்து 17 இயர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல என்னன்னா எப்பவுமே த்ரெட்டு, குரீஸ் ஃப்ரம் த நார்த் அண்டு செல்ஜு டர்க்ஸ் அதாவது துருக்கியர்கள் வந்து வெஸ்ட், இவங்க ரெண்டு பேர்லேருந்து எப்பவுமே வந்து பெர்மனண்டா வந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு, பயம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு இவங்க கிங்டம்க்கு. த லேட்டர் ரூலர்ஸ் ஆஃப் அதாவது வந்து பின்னாடி வந்த கஸினி டைனாஸ்டி வந்தவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ண கிடையாது. லாகூர் வரையும் போய் லாகூர்ல ஆட்சி செஞ்சிருக்காங்க.
அங்கதான் வந்து ஓரளவுக்கு ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன் 1186 அந்த கியூரி பிரின்ஸ் மிசிதுன் முகமது இன்வைடட் பஞ்சாப் அண்ட் சீஸ்ட் லாகூர். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, அந்த இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல கியூரிஸ் ஃப்ரம் த நார்த் அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, கியூரிஸ் பிரின்ஸ் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க, அதாவது வந்து பஞ்சாபை இன்வைட் பண்ணி லாகூரை பிடிச்சி அவரு தான் ஆட்சி செஞ்சிருக்காரு. அண்ட் தென் த லாஸ்ட் ரூல் ஆஃப் குருஷா வாஸ் இம்ப்ரிசன்ட் அண்ட் மர்டர்ட் இன் 1192. அப்போ லாஸ்ட் கஜினி டைனாஸ்டியில வந்த கடைசி ரூலர் வந்து குருஷா, அவரையும் வந்து கொண்டாடுறாங்க வித் ஹிஸ் டெத். 1192க்கு அப்புறம் கஜினியோட இந்த சாம்ராஜ்யம் வந்து முடிவுக்கு வருது, அவங்களோட டைனாஸ்டி வந்து முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் அடுத்ததுல பாத்தீங்கன்னா முகமது கோரி, அவரை பத்தி பார்ப்போம். அவர் யாரு, எப்படி வந்தாரு, எங்கிருந்து வந்தாரு, அண்ட் தென் அவங்க யாருக்குள்ள பிரச்சனை பண்ணாங்க, எப்படி அவங்க உள்ள நுழைஞ்சாங்க, அதுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அது அண்ட் தென் வந்து வேரியஸ் டைனாஸ்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைனாஸ்டி கோரிக்கு அடுத்து வந்தவங்க. ஸோ அதெல்லாம் எப்படி என்னன்றதை பத்தி தெளிவா பார்க்கலாம். வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் காம்போவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க மணியும் அடிச்சு விடுங்க.